புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை மூணும் சட்னி செய்யலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காய், எண்ணெய் காஞ்சனே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையா செய்வேன். இது நிறையா செஞ்சு ஒரு வாரம் 10 நாள் கூட அப்படியே வெளியே வச்சு சாப்பிட்லாம். இந்த சட்னி அவ்வளோ நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு, சாப்பாட்டுக்கு இஞ்சியும் காஞ்ச மிளகாவும் நல்லா வறுத்துருங்க. பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருப்பு மூணுமே போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு புளியும், தேவையான புளியும் போட்டுக்கணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. வந்து காஞ்ச மிளகாலாம் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக இருந்தால் போதும் எண்ணெய். அதில் கடுகை போடுங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை போடுங்களே, அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒரு 2-3 நாள் வைக்கணும், இல்லை ஒரு வாரம் வைக்கணும்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிடுங்க. எவ்வளோ உங்களால் கட்டியாக அரைக்க முடியுமோ அவ்வளோ கட்டியாக அரைங்க. தண்ணி கம்மியாக போட்டு, இல்லை எண்ணெய் போட்டு கூட அரைச்சிக்கலாம். அது அப்புறம் நிறைய எண்ணெய் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுட்டோம். இது ஒரு வாரம்னா கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு ஊறுக்க மாதிரி வச்சுக்கிட்டு அழகாக சாப்பிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. புதினா, கொத்தமல்லி, கருப்பு மூணும் போட்டு இப்படி அரைச்சி வச்சுக்கோங்களா. இப்படி அரைச்சி வச்சுட்டு அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த இதெல்லாம் போனால் நீங்கள் ஒரு வாரம்னா 10 நாள் கூட வச்சுக்கலாம். ஒரு 2 நாளில் சாப்பிட்றதா இருந்தால் போதும். இது எனக்கு கமெண்ட்டில் எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப 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 நன்றி.